ட்ரெண்டிங் ஆகி என்ன மயிரா புடுங்க போறீங்க? பிக் பாஸ் போய் புடுங்கணும்னு ஆசையா இருக்கு. அதனாலதான் உங்களை யாராவது போட்டு போறாங்க பாத்து விளையாடுறதுலதான் அக்கா எக்ஸ்பெக்ட். எங்க குத்துவீங்க? இது வந்து லெஸ்பியன் ஷோ கிடையாதுமா. வயசு பசங்க கூட சுத்துறது வேற, அங்கிள் கூட சுத்துறது வேற. அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் பையன் தான் உனக்கு தெரியாது. தனியா வரியா? தனியா வரியாவா? உன்னை பாக்க பாக்க எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ஷோல வந்துட்டு இப்படி இருக்கேடி. ஒரு விஜய் சாரோட ஒரு லிப் லாக் அடி. பிரகளிகள் ஆரம்பம். ரியல் ஒன் ஜாலி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்டா. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க விஜய் குட்டிமா. இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். எனக்கு போட்டியா இன்னொரு குட்டி மீயா இல்ல குட்டிமா அங்கிள் சோக்கு எது வேணா சொல்லிக்கலாம். பொண்ணுங்க கூட வந்து உரையாட மாட்டேன். பாத்தேன், பசங்க கூட உரையாடி பழக்கம். ஆமா, இவங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகணும்னு ஆசை. கரெக்டா? ஏன் வந்து நீங்க ட்ரெண்டிங் ஆகணும்? ட்ரெண்டிங் ஆகி என்ன மயிரா புடுங்க போறீங்க? அங்கிள் சோக்கு போட்டது பார்த்தாதான் பிக் பாஸ்ல போய் போடணும். இப்போ உங்களை யாராவது போட்டு போறாங்க பாத்து. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பிக் பாஸ் போனோம்னு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க. ஆமா, எல்லா ஒரு இன்டர்வியூல நிறைய இன்டர்வியூல சொல்லுங்கடா. வரேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. சரி, அங்க போனா நிறைய வந்து கேம்ஸ்லாம் வைப்பாங்க. நீ ஆல்ரெடி லூசு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கியே, அங்க நிறைய கேம்ஸ் வைப்பாங்கல, எப்படி நீ அதெல்லாம் வந்து சிரிச்சு சிரிச்சு ஹேண்டில் பண்றேன்? சிரிக்கிறா நீ? வெக்கமா இல்ல சிரிச்சு? அதெல்லாம் விளையாடி விளையாடுறதுலதான் அக்கா எக்ஸ்பர்ட். எந்த விளையாட்டு அது? அதுதான் பந்து. புரியல, அது பந்து. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. விளையாடுறது வாலிபால் எல்லாமே அந்த விளையாட்டுன்னு சொன்னாலே போட்டிங் வந்துட்டாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். சரி, யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச பேச நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிதான் பேசுவேன். அப்ப நம்ம கிட்டயும் வந்து உண்மையை மட்டும் தான் பேசணும். நானும் வந்து இப்ப குத்துவேன். குத்தி பாறா என் கொடுக்கு. சரி, இப்ப எங்க குத்துவீங்க? இல்ல குத்துவானே கேட்டிருந்தா அதாவது சொல்லிருப்பேன். யாரா இருந்தா தைரியமா சொல்ல பாருங்க. சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. இல்ல நீயா இருக்க. இது வந்து லெஸ்பியன் ஷோ கிடையாதுமா. கிரிக்கெட் பேசுறாங்க பாயில. வயசு பசங்க கூட சுத்துறது வேற, அங்கிள் கூட சுத்துறது வேற. வயசு பசங்களா இருந்துதான் அங்கிளா மாறுவாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டு போய் அங்கிளா மாறுவாங்க. ஆனா அங்கிள் கூட சுத்தினா அதை தப்பா பேசுவாங்களா? என்ன இவன் அங்கிள் கூட சுத்துறா? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க. அங்கிள் கூட சுத்தினா தப்பா பேசுவாங்கன்னு தெரியுது. அப்ப அங்கிள் சோக்குனாலும் சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால இவ்வளவு ட்ரெண்ட்ல இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு அசிங்கமா தெரியலையாது? அசிங்கமா தெரியவில்லை என்று நான் கூறவில்லை, தெரியாமல் உரைத்து விட்டேன் என்று தான் கூறுகிறேன். மக்கள் வந்து உங்களுக்கு போட்ட கமெண்ட்லயே எது வந்து எனக்கு இவ்வளவு ஹர்ட் ஆச்சு இந்த கமெண்ட் பாக்கு? எனக்கு அந்த கமெண்ட் ஆட்டதுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் கூட நான் பாத்திருக்கேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. அது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. சரி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓ, நீ அப்படி வரியா? அதுக்கு ஒண்ணு, நீ பையனா பிறந்திருக்கணும் இல்ல நான் பையனா பிறந்திருக்கணும்? நான் பையன் தான் உனக்கு தெரியாது. தனியா வரியா? நான் ஒரே காம பாரு. தனியா வரியாவா? இல்ல எனக்கு புரியல, இது எந்த மாதிரி சோன? பாக்க பாக்க எனக்கு ஒரே ஆசையா இருக்கு. உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஷோல வந்துட்டு இப்படி இருக்கேடி. உனக்காக தான். எதுல குத்துறதுக்கு? உந்துல குத்துறதுக்கு.
கோபத்துல போட்டு போற அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்ப நீ குத்தத்தான் வந்தியா? ஆமா குத்தத்தான் வந்து. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்ப வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி உன் பொண்ணு பேச நீ அலோ பண்ணுவியா? எனக்கு குழந்தையே வேணாம். என்னடி வாய்ஸ் இது? அப்ப நான் வந்து என் கணவர் குழந்தை மாதிரி பாத்துப்பேன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு குழந்தை? கணவரும் அவரே, குழந்தையும் அவரே. இது ஆக்சன் மேடம். பாத்தும் மேடம், இது ஆக்சன். எங்க நான் வந்து எங்க ஆள் வந்து எப்படின்னு தெரியுமா? அவர் வந்து ஒரு இதுவாவே யோசிக்க மாட்டார், ஒரு வேற லெவல்ல யோசிப்பார். எங்க ஆள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கானா அந்த மாதிரி, கானா பாட்டு தமிழ் பாட்டு அல்ல கேட்க மாட்டீங்க. ஆள் எங்க ஆள் ஒரு கேட்டா இங்கிலீஷ் பாட்டுதான். ஆமா, I am Stephen from Canada, I don't know Tamil. வாழ்க்கையில எப்படின்னா பசங்க வந்து இப்படிதானே இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு பேர் ஆம்பளைன்னு வச்சிருக்காங்க. பசங்க வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம பொண்ணுங்க டீசென்டா இருக்கணும், அட கொடுக்குமா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி. நம்ம உடம்பு எல்லாருமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. பசங்க வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றாங்கம்மா, அது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி கேளுங்க, அறி வரட்டும். நீ வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க? என்ன பண்ணி வந்து உன்னை அவங்க காட்டடி ரெண்டு மலுல கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. ஆமா, இப்ப வந்து என்ன ஒருத்த ஏமாத்திட்டு போனா என்ன போய் அவன் பின்னாடி சொல்லுவான். அப்ப நீ என்ன பொண்ணுங்களுக்கு ஏன் விற்கிற வரைக்கும் உடற வரைக்கும் வழி அனுபவிச்சுட்டு அப்ப வந்து படுக்கும் போது தெரியலையா ஆம்பளைங்களுக்கு? ஆ, நீங்க காட்டுறீங்களே விரிச்சு, அப்ப தெரியலையா அவங்க? அப்ப வந்து அவளுங்களுக்கு அரிப்படுத்து தானே வராளுங்க. நீ அடக்கிட்டு உக்காரு, காட்டாம இரு. இப்ப காசு கொடுத்தா வரீங்க நீ பொண்ணுங்க? இப்போ என்ன, எந்த ஆம்பளை வந்து காசு கொடுத்தா, எந்த பொம்பளை வந்து காசு கொடுத்தா ஆம்பளை கிட்ட போறீங்க? இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஒரு பத்து பேருக்கிட்ட அவன் காசு கொடுத்து போறான், பத்து பேருக்கு புள்ள பிறக்குது, பத்து புள்ளையும் என் புள்ளதான் ஒத்துப்பானா? அது வந்து அவங்களோட இஷ்டங்க. பத்து பொண்ணுங்க வச்சு ஏன் வந்து அவ்வளவு அரிப்படுத்து படுக்கிறானுங்க? மாத்திரை வாங்கி கரைங்கடி, அளவுக்கு குடிக்கிறீங்களாடி, ஜூஸ் பாத்துக்கு போறீங்களாடி, குழந்தைங்க என்ன என்ன எழவி அது? நீ உனக்கு கருப்பு இருக்கு, எனக்கும் கருப்பு இருக்கு, எனக்கும் உறுப்பு இருக்கு, உனக்கு அப்படி நீ ஆனா உனக்கு வந்து உறுப்பு வேற மாதிரி இருக்கே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? ஆண்கள் வந்து இப்படி சட்டைய வெயில் காலத்துல சட்டைய உதறோம், நீ அவுத்து காட்டு வெயில் காலத்துல. தனியா வா காட்டுறேன். தனியா இல்ல, பப்ளிக்கா. I'm waiting. நம்மளுக்கா தெரியணும் நம்ம அடக்கொடக்கமா இருக்கணும்ன்றது நம்மளுக்கா தெரியணும். ஐயோ, இந்த அடக்கொடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு படம், உனக்கு படம் வாய்ப்பு வந்துருது. இந்த ஹீரோ போட்டா நான் இவரோட படம் பண்ணுவேன் அப்படின்னா எந்த ஹீரோ வந்து? தனுஷ். தனுஷ் சரி, ஒரு விஜய் சாரோட ஒரு லிப்லாக் அடிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? கண்ணத்துல வேணா ஓகே. யஸ்மான கரெக்டரா இருக்காளே. ஓ, உனக்கு விஜய் அண்ணா கூட உனக்கு கண்ணத்துலதான் ஓகே, லிப்ல ஓகே. அவன் தவங்க எடுக்கிறாவ, நான் என்னலாம் விட்டா முழுகாமிக்கிறேன். அதுக்கு போட்டு உறிஞ்சு எடுத்துருவெடி சக்கா சிரிக்கி. நன்றி நன்றி. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.